இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் சவுதி அரேபியாவில் இனி பெண்களும் வாகன ஓட்டுநர்களே சாரதிகளுக்கு காத்திருக்கும் ஆபத்து தொடர்பான தகவலை தொடர்ந்து பார்ப்போம் வாருங்கள் இதுபோன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள் தொடர்ந்து தகவலுக்கு செல்வோம் சவுதி அரேபியாவில் பெண்கள் வாகனத்தை இயக்குவதற்கு பல தசாப்தங்களாக நீடித்து வந்த தடை தற்போது அதிகாரபூர்வமாக முடிவுக்கு வந்தது இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டு இன்று முதல் சவுதி அரேபியாவில் பெண்களும் வாகன ஓட்டுநர்களே இனி இதற்கான அறிவிப்பு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சென்ற மாதம் முதல் முறையாக ஓட்டுநர் உரிமங்கள் வழங்கப்பட்டன உலகிலேயே பெண்கள் வாகனம் ஓட்டுவதற்கு தடை விதிக்கப்பட்ட ஒரே நாடாக விளங்கியது சவுதி அரேபியா என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் பெண்கள் வெளியே செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டால் தனியார் ஓட்டுநர்களை நியமிப்பதே ஒரே வழியாக இருந்தது கடும் சட்ட விதிகளுக்கு மத்தியிலும் பெண்கள் வாகனம் இயக்கும் உரிமைக்காக தொடர்ந்தும் பிரச்சாரம் செய்ய செயற்பாட்டாளர்களின் முயற்சிக்கு பிறகே இந்த நடவடிக்கை அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது பெண்கள் வாகனம் இயக்குவதற்கு அனுமதி அளிக்க கோரி போராடியதற்காக குறைந்தபட்சம் எட்டு பெண் செயற்பாட்டாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தீவிரவாதத்திற்கு எதிராக நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு பல ஆண்டுகளாக சிறைத்தண்டனை விதிக்கப்படலாம் என்று மனித உரிமை குழுவான அம்னோஸ்டிக் தெரிவித்திருக்கின்றது பெண்கள் வங்கி கணக்கு திறப்பது தங்கள் பெயரில் கடவுள் சீட்டு வாங்குவது போன்றவற்றிற்கு ஆண் பாதுகாவலரின் அனுமதி பெற வேண்டும் என்ற சட்டத்தில் பரந்துபட்ட சீர்திருத்தங்களை அந்த நாட்டு அரசாங்கம் மேற்கொள்வதற்கு அந்த அமைப்பு அழைப்பு விடுத்துள்ளது சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் காரை ஓட்டியதற்காக பத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கைது செய்யப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது விரைவில் ஆயிரக்கணக்கான சவுதி அரேபியா பெண்கள் விரைவில் சாலையில் கார்களை இயக்கக்கூடும் அது தொடர்பான புகைப்படங்கள் என்று சவுதி அரேபியா டைம்ஸில் நிறைய புகைப்படங்கள் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு சவுதி அரேபியா பெண்ணுக்கும் இது வரலாற்று சிறப்புமிக்க தரணம் இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டு என்று கூறுகின்றார்கள் சவுதி அரேபியாவில் சில பெண்கள் பெண்கள் வாகனம் ஓட்டுவதற்கான தடை நீக்கப்பட்டு ஒரு சில நிமிடங்களில் தன் வாகனத்தை இயக்கியதற்கான பதிவுகளும் இணையதளங்களில் வைரலாகி வருகின்றது ஓட்டுநர்களுக்காக மணி நேரம் கணக்கில் காத்திருக்கும் காலம் முடிந்துவிட்டது என்றும் எங்களுக்கும் இனி ஆண் ஒருவர் தேவையில்லை என்றும் கூறுகின்றார் சவுதி அரேபியா பெண்கள் இனி சவுதி அரேபியா நாட்டில் சாரதிகளாக பணிபுரிவோருக்கு குறைந்தளவு வேலைவாய்ப்புகளே இனி ஏற்படும் என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இன்று நாங்கள் பார்த்த விடயம் சவுதி அரேபியாவில் இனி பெண்களும் வாகனம் ஓட்டலாம் தொடர்பான தகவலை தந்திருந்தோம் இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டு தொடக்கம் சவுதி அரேபியாவில் பெண்களும் இனி வாகனம் ஓட்டலாம் தொடர்பான தகவலை தந்திருந்தோம் எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் குமெண்ட் பண்ணுங்கள் இதுபோன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள் நன்றி வணக்கம்